இந்த டாக்டர் எப்போ வருவாங்கன்னு தெரில. நான் இவ்வளோ சேரை போட்டிருக்கேன், இந்த இடத்தெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நான் வந்து எல்லா டேப்லெட்ஸு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சுட்டேன், டாக்டர் இவ்வளோ நேரம் ஆச்சு. இந்த டாக்டர் மேடம் எப்போவுமே இப்படி தான், அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா மட்டும் நம்ம சீக்கிரம் வரலன்றதை என்ன மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா, குத்தி காமிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் வந்துட்டேன், நீங்கள் இன்னும் வரலை, நீ உங்களுக்கு சீக்கிரமாக சேலரியை கட் பண்ணிடுவேன், நீங்கள் வேலைக்கே இன்னும் வர முடியாது, நீங்களாம் இப்படி தான், உங்களெல்லாம் வேலைக்கு வச்சோம்ல அதனால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, இதை வேறு யாரையாவது வேலைக்கு வச்சுருக்கணும், இனிமேலாம் இப்படி லேட்டாக வந்தீங்க நான் வேறு ஆளை வேலைக்கு வச்சுருவேன் அப்படின்னு நம்மளை எப்போ பாரு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாரு இந்த டாக்டருக்கே வேலை இதுதான், நம்ம மட்டும் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டோம்ல டாக்டர் இன்னைக்கு ஏதாவது நம்ம சொல்லியே ஆகணும். அவங்க வரட்டும், பார்த்துக்கிறேன் நான். ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் போடுங்க,
கைய வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிடுங்க and then நீங்க எப்பவுமே டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிருங்க கொஞ்சமாவது நம்ம அது கேர்ஃபுல்லா நம்ம கடைபிடிக்கணும்னு கடைபிடிங்க நீங்க கடைபிடிங்க இத பாக்குற நீங்க உங்க வீட்ல இத தவறா செஞ்சீங்கனா உங்களோட சுத்தி இருக்கவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் கொடுக்க முடியும் இதுதான் என்னோட மெசேஜ் நீங்க நல்லா சிரிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நாங்களும் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணோம் இது மாதிரி நிறைய பேருக்கு இத ஷேர் பண்ணீங்கனா இது நிறைய பேர் சிரிச்சி நல்ல சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க थैंक यू